வணக்கம். தமிழ்கடல், உலக பெருந்தமிழர், செந்தமிழ் அந்தனர், முதுமுனைவர், புலவர் இரா இளங்குமரனார் அவர்களால் திருச்சி அள்ளூரில் உருவாக்க பெற்ற திருவள்ளுவர் தவச்சாலையை கண்ணார காண்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியது. கடந்த 17/5/2022 செவ்வாய்க்கிழமை மாலை நானும் ஓட்டுநர் நண்பர் திரு நாசர் அவர்களும் திருச்சி அள்ளூர் வழி சென்ற பொழுது எங்கள் மகிழ்வுந்து திருவள்ளுவர் தவச்சாலையை கண்டவுடன் தானே நின்றது. உலக பெருந்தமிழர் உருவாக்கிய தவச்சாலை, அவர் இல்லாமல் சோகமே உருவாய் காட்சி அளித்தது. உள்ளே நுழைந்தோம். மனவள நிலையத்தில் அள்ளூர் மக்களின் மனம் சார்ந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஐயா அவர்கள் அமர்ந்து பேசிய இருக்கையும் மேசையும் இன்றும் அதே நிலையில் காட்சியளித்தது. தொட்டு வணங்கினேன். ஐயா அவர்களை தொட்டது போன்ற உணர்வால் உடலும் உள்ளமும் ஒரு சேர சிலிர்த்தது. இதோ திருக்குறள் கோயில். 1984 முதல் 1994 வரை தமிழ்கூறு நல்லுலகம் முழுவதும் இருந்து எடுத்து வரப்பெற்ற 1330 கற்களால் ஒரு மும்மலை. 380 குறள்களை உடைய அறத்துப்பாளுக்கு 380 வெள்ளை கற்களால் ஒரு மலை. 700 குறள்களை உடைய பொருட்பாளுக்கு 700 சிவப்பு கற்களால் ஒரு மலை. 250 குறள்களை உடைய இன்பத்து பாலுக்கு 250 நீள கற்களால் ஒரு மலை. முப்பாளுக்கும் ஒவ்வொரு மலை, முப்பாலும் மும்மலையும். மும்மலையின் முன் இரு பாத சுவடுகள். ஏன் தெரியுமா? திருக்குறள் என்பது படிப்பதற்கு மட்டுமல்ல, பின்பற்றி நடப்பதற்கு என்பதை உணர்த்தும் பாதச்சுவடுகள். தன் வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை பின்பற்றி குறளாகவே வாழ்ந்த உலக பெருந்தமிழர் அமரர் புலவர் இரா இளங்குமரனார் ஐயா அவர்களை கண்ட ஓர் உணர்வு உள்ளத்தில் எழுந்தது. ஐயாவிற்கு என் அன்பு வணக்கங்கள். நன்றி. வணக்கம்.